சமீபமாக நிறைய பேரை பாதித்த படங்கள்லாம் இதுவும் ஒன்று. பட் அதை நம்ம வெறும் படமாக மட்டும் பார்க்காம இதுலேருந்து எல்லாருமே கற்றுக்க வேண்டிய முக்கியமான நாலு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஈகோ. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லவ் அதிகமாக இருக்கோ இல்லையோ, பட் ஈகோன்றது 1% இருந்தால் கூட அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது. செகண்டு, சூசைட் வந்து எதுக்குமே தீர்வு கிடையாது. சுஜிக்கு இந்த ஈகோனால் எங்கள் அப்பாவை அழித்த ஜோவியோ என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதனால் வேறு யார் கூடயும் போய் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சூசைட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அது எத்தனை பேரை பாதிக்கும் அப்படின்றத அவங்க யோசிக்கவே இல்லை. தேர்டு, அக்செப்டன்ஸ். நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அக்செப்ட் பண்ணி நம்ம வாழ தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஜோ கூட சுஜி இறந்துட்ட பிறகு குடிச்சாரு, சிகரெட் பிடிச்சாரு, தாடி வளர்த்தாரு, ஏன் சூசைட் கூட பண்ணிக்க போனார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணாலும் சுஜி வர போகிறதில்ல அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணி இன்னொரு மேரேஜுக்கு ஓகே சொன்னார். அப்படி அவர் ஓகே சொன்னதால்தான் நாலாவது விஷயம் நடந்திருக்கு. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு எவ்வளோ பிடிச்ச விஷயமா வேணாலும் இருக்கட்டும், அது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரிஞ்சோ உங்களை விட்டு அந்த விஷயம் போதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இன்னொரு விஷயம் இந்த உலகத்தில் உங்களுக்காக இருக்குது. அது ஒரு நாள் உங்களை தேடி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மூணு தப்பை பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் பேசுறது கரெக்ட்னு தோணுச்சுன்னா தம்ஸ் அப் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.